எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கோம். யாகம்லாம் வளர்த்து பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வீடை வந்து உங்களுக்கு சுத்தி கட்ட போறேன். வாங்க, நீங்க எல்லாம் செஞ்ச உதவினால இன்னைக்கு எங்க குடும்பமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா பாக்கணும்ல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னை பெற்ற தாய் பயங்கர சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா வாங்க, நல்லா வளர வைங்க. கலந்து வந்துருச்சுங்க. இப்ப நம்ம நல்லா பாக்கலாம். வாங்க, என்னோட செலக்ஷன் தான் அந்த முருகர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சாமி ரூம். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லா திருப்தியா செம்மையா பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன் சாமி கும்பிட்டு. அப்புறம் சார் இந்த பேசின சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க வாங்க, இது வந்து ஒரு பெட்ரூம். இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மழை பெஞ்சு குளிர்ச்சுன்னா அடைச்சிட்டு நம்ம தூங்கிடும் சரிங்களா? இது வந்து பதிக்காம இருக்கு. விசேஷம் முடிஞ்சிட்டு தான் இந்த பாத்ரூம் எல்லாம் ஆரம்பிக்கணும். நம்ம அதான் இப்ப போயிட்டு கிச்சன் பார்க்கலாம். ஆமா, கிச்சன் இந்த பெட்ரூம் பாத்துட்டு அப்புறமா போவோம். கிச்சன் பார்த்தோம். வாங்க, இது ஒரு பெட்ரூம். இது வந்து நாங்கெல்லாம் வந்தா தூங்குறது. இந்த பெட்ரூம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதான் கட்டு எல்லாம் வாங்கி போட்டு நாங்கள் ஊர்லேருந்து வந்தாக்க இங்கே படுத்து தூங்கலாம் அப்படின்ற ஒரு எழுத்தோடு இருக்கோம். அதே மாதிரி இது வந்து அம்மாவுக்கு புடவை இதெல்லாம் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இது கதவு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆமாம், மேலே பார்த்தீங்களா? மேலே டிசைன்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? செம்மையாக பண்ணியிருக்காங்க இன்ஜினியர் சார். வேறு லெவலில் யோசிச்சிருக்கார். ரொம்ப அழகாக அழகாக பண்ணியிருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஜாமான் எடுத்து வைக்கணும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். செக்கச்சக்கச்சன்னு இப்படிதான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த விசேஷம்லாம் முடிஞ்சாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்க வீட்டு வந்து வீட்டு வாசப்படி இருக்கு ரொம்ப, அதான் கிழக்கு பார்த்து வாசப்படி வைக்கணும் அப்படின்னு அம்மா எங்க இதுல. அதனால இந்த பக்கம் கதவு வைக்கிற ஐடியாவே இல்லை. சரி சார் நான் பேசவும், நாங்க சார் கிழக்கு பார்க்க வாசப்படி வேணும் சார் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக சரி விட்டுருங்க அப்படின்னு இந்த வாசப்படி ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ரொம்ப 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 நீங்க சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். நான் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்தேன் சீக்கிரம் இந்த மாதிரி அம்மா வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு. எல்லாமே உங்களால தாங்க, அவ்வளவு ஹாப்பி, அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் நீங்க வருவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு என்ன சூழல்னு தெரியல, கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா எல்லாரும் வாங்க சரியா. நாங்க வெளியில போய் பார்க்கலாம். தெரிய நிற்கிறாரு. வணக்கம் தம்பி, நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். செம்மையாக சூப்பராக வீடு கட்டி கொடுத்துருக்கு, ரொம்ப நல்ல ஐடியாவோட கட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியா. இன்னும் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரணும் அதே மாதிரி உங்களுக்கு வீடுலையும் நீங்கள் என்ன மேலும் மேலும் வளர்ந்து நல்ல வெற்றிகளை சாதிக்கணும் சரியா. சரியா, இன்னொரு முக்கியமான நான் காட்டுறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்க இவங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இவர் தான் அதிகமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆள்னா அண்ணன் தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போனா அப்படியே தாமரை ஏதோ வந்துடுறேன் இங்க இருக்க. ஆமா கல் வரல, நாளைக்கே வந்துடும், இன்னைக்கு பணம் கட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்த ஒரு ஆள், ரொம்ப உழைச்சிருக்காரு. உண்மையில எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு சரியா. நீங்க இங்கேயே இருந்து வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்டு ஒரு வாரத்துல எங்க கூட இருந்து ஜாலியா இருந்தா போக வைக்கலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே போயிட்டு இன்னும் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தருட்டையா பேசுவோம். இங்க பாருங்க யாரு தெரியுங்களா, நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க யாரு நம்ம சிட்டி டைம் தம்பி வந்திருக்காரு, நம்ம இப்படி இப்ப பாபு சிட்டி டைம் பாபு வந்திருக்காரு. அக்கா சொல்லியிருக்காங்க அதனால வீடு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு முடிவோட கிளம்பி வந்திருக்காரு. என்ன பாபி அமைதியாவே இருக்க, இவ்வளவு வாய் எவ்வளவு வாய் பேசும் இப்ப பாருங்க எப்படி அமைதியா இருக்கு பாருங்க. தாத்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க, கேட்டு வருவாங்க. எங்க தங்கச்சி பிள்ளைங்க, இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. கிரைண்டர்ல உள்ள பெல்ட் அந்து போச்சான், அதனால கேளுங்க சட்னி எப்படி இடிக்கிறாங்க பாருங்க. சட்னி எப்படி அடிங்க பாருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தீங்களா. இப்படி நாங்க அரைச்சு என்னைக்கு நாங்க சாப்பாடு போட்டு நாங்க சாப்பிடுறது வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம், அதுக்காக இந்த வெங்காயம் எல்லாருக்கும் வணக்கம்.
எல்லாமே பாருங்க நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் எல்லாமே நீங்க தான் கண்டிப்பா அவங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு வேணும் அதே மாதிரி நம்ம ஜேம்ஸ் சார் அவர் மறக்கவே முடியாது வாழ்க்கையில மறக்கவே முடியாது அழைச்சிட்டே இருக்காங்க உங்க குடும்பமும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நாங்க சாமியை வேண்டிக்குவோம் அதே மாதிரி எங்க ஜேம்ஸ் சார் அவரு நல்ல நீண்ட ஆயுளுக்கு நல்லபடியா இருக்கும் அவர் நிறைய பேர் நிறைய பேர்த்துக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அதனால அவர் கண்டிப்பா நல்லா இருப்பாரு அதே மாதிரி ஜேம்ஸ் சார் யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் மறக்காம எங்களோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் தீவா தல இருங்க தல ஆளு இல்ல வாங்கிட்டு Thank you.